ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம செஞ்ச கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணலான்னு சொல்லி நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் இன்னைக்கு பார்க்கலாங்க. அதோடைய விலை எவ்வளோக்கு விற்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல்லைக்கான் வந்து பாருங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் சொல்கிற ரேட்டு எல்லாமே வந்துங்க ஒரு அப்ராக்சிமேட்டான ரேட்டு தான். ஏன்னா உங்களுக்கு ஒயர் வந்து என்ன ரேட்டு கிடைக்கிது, நீங்கள் என்ன மாதிரியான குவாலிட்டியான ஒயர் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து நீங்கள் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அப்ராக்சிமேட்டான ரேட்டு தான் சொல்கிறேங்க. இந்த ட்ரே வந்துட்டு ஒரு 60 ரூபீஸ்க்கு 50 ரூபீஸ்க்கு சேல் பண்ணலாங்க. இந்த வீணை எடுத்துட்டோம்னா இந்த வீணை ஒரு 60-80 ரூபீஸ் வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாங்க. ஏன்னா ரேட் வந்து ஒயர் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ரேட்டு விற்குமில்லங்க. அந்த ரேட்டை பொறுத்து நீங்கள் அதோடய வேலைப்பாடுகளை பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ரியேட்டிவாக பண்ணுறதை பொறுத்து நீங்கள் உங்களுடைய ரேட்டை வந்து நிர்ணயம் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு அப்ராக்சிமேட்டான ரேட்டு தான் சொல்கிறேன். இந்த சின்ன மினி பேஸ்கெட் பாருங்கள், ரொம்ப சின்ன பேஸ்கெட் தாங்க. இது ஒரு 100 ரூபீஸ் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாங்க. 100-120 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாங்க. இது இதே மாதிரி பெரிய பூஜா பேஸ்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 180 180-180 ரூபாயிலேருந்து 220 ரூபா வரைக்கும் விற்கலாங்க. அதில் பின்னால் வந்து அந்த கும்மலெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு 220 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், இந்த ஊஞ்சலும் அதே மாதிரி தான். 100-120 வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாங்க. ஏன்னா இந்த ஊஞ்சலில் ஒன்றும் பெரிய அதிகப்படியான வேலைப்பாடுகள் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ஈஸியாக போட்டுடலாங்க. 120 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த லோட்டஸ் அப்படி தாங்க, ஒரு 100 வரைக்கும் நம்ம 100-120 அந்த ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணலாங்க. கிளாஸ் ஒயர் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான ரேட் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த மினி கோன் பாருங்கள், ஒரு 20 ரூபீஸுக்கு சேல் பண்ணலாங்க. அதில் வந்து உள்ள ஃப்ளவர் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் பாருங்கள், நான் இந்த ஜடைகளில் கட்டுவோம்லங்க, அந்த ரிப்பனில் செஞ்சுருக்கு. அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த துளசி மாடம் ஒரு 100-120 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒயரை பொறுத்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மினி துளசி மாடம் தாங்க, ரொம்ப சின்ன துளசி மாடம் தான். அடுத்து இந்த பூர்ண கும்பம் அதே மாதிரி தாங்க, 100 ரூபீஸ்க்கு சேல் பண்ணலாங்க. அதே மாதிரி சின்னதாக மாலை செஞ்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாலை வந்து ஒரு 40 ரூபீஸுக்கு சேல் பண்ணலாங்க. பெரிய மாலை செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேட்டில் பேபி ரேட்டில் பாருங்கள், ஒரு 150 வரைக்கும் சேல் பண்ணலாம். 130-150 வரைக்கும் சேல் பண்ணலாங்க. இந்த எலிஃபெண்ட் அப்படி தான், 100-120 வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாங்க. இந்த டீர் வந்து ஒயர் கொஞ்சம் கூடுதலாக பிடிக்குங்க, வேலைப்பாடுகள் கொஞ்சம் பின்னால் சொருக வேண்டிய வேலையில் அதிகமாக இருக்குங்க. இது 150 சேல் பண்ணலாங்க. இந்த குதிரையும் டீரும் கிட்டத்தட்ட ஒரே மாடல் தாங்க, அதனால குதிரை வந்து 150 நம்ம சேல் பண்ணலாங்க. நாய்க்குட்டி ரொம்ப சின்ன இமேஜாக இருந்தாலும் வேலை அதிகமாக இருக்குங்க. இது ஒரு 90 ரூபீஸுக்கு சேல் பண்ணலாங்க. 90-100 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாங்க. இது மினி சிவலிங்கங்க. இது 110-120 வரைக்கும் சேல் பண்ணலாங்க. இது பெரிய சிவலிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு கூடுதலாகவே ஒயர் பிடிக்குங்க. இது ஒரு 200 வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாங்க. 180-200 வரைக்கும் சேல் பண்ணலாம். ஒட்டகம் வந்து 130-150 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாங்க. இந்த வாழைப்பழம் அப்படி தாங்க, 130-150 வரைக்கும். கிளாஸ் ஒயரில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான ரேட் வச்சுக்கலாங்க. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் வந்து 70 ரூபீஸ் அல்லது 80 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாங்க. இந்த பேஸ்கெட், இந்த பென் ஸ்டாண்ட் வந்து ஒரு 50-60 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாங்க. இதெல்லாமே வந்து நான் சொல்கிறது அப்ராக்சலான ரேட்டு தாங்க. இந்த ரேட்டு தான் ஃபிக்ஸடான ரேட்டுன்ட்டு இல்லைங்க. பாருங்கள், இந்த பென் ஹோல்டர், இந்த சாரி லேம்ப் ஹோல்டர் பாருங்கள், இது ஒரு 50 ரூபீஸுக்கு சேல் பண்ணலாம். அந்த லேம்ப் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த லேம்ப் நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கூடுதலான ரேட் வச்சுக்கலாம். இந்த பேபி ரேட்டில் ஒரு 50 ரூபீஸ் அல்லது 60 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாங்க. இது எல்லாமே வந்து அப்ராக்சலான ரேட் தாங்க. உங்களுக்கு வந்து ஒயர் வந்து நீங்கள் என்ன மாதிரியான குவாலிட்டியான ஒயர் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒயருடைய ரேட் என்ன ரேட்டுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.